ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஜமாயிரு ப்ரோக்ராமுக்கு உங்களை வெல்கம் பண்ணுறோம். இந்த நாளில் வந்து நம்ம கடைசி நாட்கள் நடக்கிறதான காரியங்களை குறித்து நம்ம ஒவ்வொரு வாரமும் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இன்றைக்கும் வந்து நம்ம கடைசி நாட்களில் நடக்கிற காரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஏன்னா ஏசப்பா வந்து தெளிவாய் நமக்கு வந்து போதித்திருக்கிறார். அவர் வந்து பாடுபடுவதற்கு முன்பாக அந்த கடைசி வாரத்தில் மத்தேயு 24 அதிகாரத்தில் கடைசி நாட்களில் எப்படிலாம் நடக்கும், அவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்க வேண்டிய அடையாளங்களை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அதை தான் நம்ம மத்தேயு 24 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய வேதாகமத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். என்னென்னா, நம்முடைய வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு நம்முடைய நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு நம்ம வாசித்து தியானிப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதோ நம்ம ப்ரோக்ராமில் கேட்டோம், அது அப்படியே மறந்துட்டு போகிறது நமக்கு பிரயோஜனமாக இருக்காது இல்லைங்களா. ஸோ நம்ம உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க, நம்மளை சேர்ந்து வாசிப்போம். மத்தேயு 24 அதிகாரத்தில் இன்றைக்கு வந்து 15 வசனத்திலிருந்து 20 வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம், அதை தியானிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ மேத்யூ சாப்டர் 24:15, மேலும் பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள், வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன், வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன், அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாரி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களுக்கு போதிக்கும் போது, கடைசி நாட்களை குறித்து சொல்லும் போது இந்த காரியங்களை குறித்து சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா. ஸோ இது வந்து மேலும் பாலாக்குகிற அருவறுப்பு, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது இந்த காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யுங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த பாலாக்குகிற அருவறுப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசனமாக உரைத்திருக்கிறார். அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா, தானியேல் 11 அதிகாரத்தில் 31-32 அந்த வசனங்களில் இருக்குது, மற்றும் தானியேல் 12 அதிகாரத்தில் 11 வசனத்தில் இருக்குது. ஸோ இந்த வசனங்களெல்லாம் நீங்கள் எடுத்து தியானிப்பது ரொம்ப அவசியம். தானியேல் சாப்டர் 11 அண்ட் சாப்டர் 12 இந்த ரெண்டு அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசிங்க, தியானிங்க. என்னென்னா, பாலாக்குகிற அருவறுப்பு நடக்கும்போது நம்ம என்னென்ன செய்யணும், என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இந்த முக்கியமாக வந்து எப்பப்போ இந்த காலங்களில் நடந்தது என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னா, டேனியல் சாப்டர் 11 சொல்லப்பட்ட காரியம் ஆல்ரெடி ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. எப்போ அப்படின்னா, கிரேக்க மன்னன் ஆன்டியோக்கஸ் எபிஃபெனஸ் அவன் வந்து ஒரு மோசமான ஒரு கொடூரமான ஒரு மன்னனாக இருந்து இஸ்ரேல் ஜனங்களை வந்து துன்புறுத்தினான். அப்போது அந்த நாட்களில் அவன் செய்த காரியங்களை ஒரு பாலாக்குகிற அருவறுப்பு நடந்தது சரிங்களா. அதே போல் இன்னொரு காலத்தில் எப்போ இது நடந்ததுன்னா, ஏசப்பா இந்த சொல்லை முடித்த அடுத்த கொஞ்சம் வருடங்களில் ஏடி கிபி 70 நீரோ மன்னன் இதே போல வந்து தேவாலயத்தில் வந்து தேவாலயத்தை முற்றிலுமாக சுட்டரித்தான். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு முற்றிலுமாக தகர்க்கப்பட்டது. ஸோ இது வந்து நீரோ மன்னன் காலத்தில் நடந்தது. அவனும் வந்து ஒரு அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாய் நடந்தது. ஸோ இதுவும் வந்து கடைசி நாட்கள்லையும் நடக்கும். ஏன் அப்படின்னா, தீர்க்க தரிசனங்களை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ தானியேல் உரைத்த தீர்க்க தரிசனம் அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் இது வந்து நடக்கும்னு சொல்லியிருந்தார் இல்லைங்களா. அது வந்து கிரேக்க மன்னன் காலத்திலும் நடந்தது. இதே போல ஏசப்பா வந்து மறுபடியும் தானியேல் உரைத்தபடி நடக்கும் அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா. இது வந்து கிபி 70 நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்கிற இந்த காலத்திலே கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாக ஹிட்லர்னு ஒரு ஆள் இருந்தார்ப்பில், எல்லாருக்கும் தெரியும் எப்படியாக யூதர்கள் வந்து துன்புறுத்தப்பட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்திலும் வந்து ஹிட்லரும் வந்து ஒரு அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக யூதர்களை துன்பப்படுத்தினான், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினான். இது வந்து ஹிஸ்ட்ரியில் நடந்திருக்கு. இதே தான் வந்து நம்மளும் புரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா, ஏசப்பா மறுபடியும் வருவதற்கு முன்பாக இந்த கடைசி நாட்களின் அடையாளங்களில் ஒன்று, மறுபடியும் இந்த அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் பாலாக்குகிற அருவறுப்பு நடக்கும். ஸோ இந்த பாலாக்குகிற அருவறுப்பு மறுபடியும் நடக்கும் அப்படின்னா, மறுபடியும் தேவாலயம் கட்டப்படுகிறது. இதனால தான் நம்ம வந்து அந்த அடையாளங்களை பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் சரிங்களா. ஸோ இந்த தேவாலயம், 3rd கட்டுவதற்கான எல்லா பணிகளும் வந்து இஸ்ரேல் எடுத்துக்கொண்டு இருக்கு. ஏன் இந்த டெய்லி சாக்ரிஃபைஸை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஏன் அப்படின்னா, இஸ்ரேல் யூத மக்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க வந்து இன்னும் மேசியா வரணும்னு காத்து கொண்டு இருக்காங்க. இந்த 3rd அவங்க மறுபடியும் கட்டணும் அப்படின்னு சொல்லி எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. அது வந்து இந்த ஒரு பீஸ் ட்ரீட்டி மாதிரி வரப்போகிற அந்தி கிறிஸ்து உண்டாக்குவான், ஒரு சமாதானத்தை உண்டாக்குவான். அப்பொழுது இங்கே அங்கே இருக்கிற எல்லா விதமான பொலிட்டிக்கல் ப்ரெஷர்ஸ்லாம் நீங்கும். அப்படி நடக்கும்போது இஸ்ரேல் கவர்மெண்ட் மறுபடியும் ஒரு 3rd கட்ட அவங்களால முடியும்.
அதற்கான எல்லா டெக்னாலஜி அவங்கக்கிட்ட இருக்குது, அவங்க எல்லா முயற்சிகளும் எடுத்துட்ருக்காங்க. ஸோ இதை நம்ம நடக்க பார்க்கும்போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை மிக மிக சமீபமாக இருக்குது. ஸோ இதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் தியானித்து கொண்டு இருக்கிறோம். இதை வந்து லிட்ரலாக ஆண்டவர் வந்து யூதையால் இருக்கிற மக்களுக்காக, அங்கிருந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதே போல் இந்த கடைசி காலத்திலும் இந்த தீர்க்க தரிசனம் இன்னொரு முறை நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. ஸோ இதை தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. சில தீர்க்க தரிசனங்கள் ஒரு தடவை உரைக்கப்படும் போது அதோட நிறைவேறுதல் மறுபடியும் இருக்கும். த ரிப்பீட்டேஷன் ஆஃப் த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நியமிக்கப்பட்டிருக்கு. இது ஆண்டவருடைய திட்டம். இதை நம்ம வந்து புரிந்து கொள்வது அவசியமாக இருக்குது. அதனால தான் உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து எல்லாம் சொல்லி உங்கள்கிட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், என்னென்ன எப்பப்போ எந்தெந்த காலத்தில் எப்படியெல்லாம் அந்தி கிறிஸ்துவுக்கு மாதிரியாக ஒரு டைப் ஆஃப் ஆன்டி கிரைஸ்டை எத்தனை பேர் எழுமினாங்க, எத்தனை பேர் வந்து கொடுமைப்படுத்தினாங்க அப்படி சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கடைசி நாட்களிலும் நடக்க போகிறது. நிஜமான ஒரு ரியலான ஒரு பர்சன் ஆன்டி கிரைஸ்ட் வரதான் போகிறான். மறுபடியும் இந்த தேர்ட் டெம்பிளை கட்டுவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்க நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய ரட்சிப்பு மேலிருந்து வரப்போகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம், சரிங்களா? ஸோ தொடர்ந்து இந்த காரியங்களை குறித்து நம்ம மெடிடேட் பண்ணலாம். இப்போ அடுத்த செக்மெண்ட்டில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வருகுது என்று வசனம் சொல்லுது இல்லையா. ஸோ மனிதர்கள் எப்படியெல்லாம் மாறுகிறார்கள், நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பதை குறித்து நம்ம கற்றுக்கொள்ளலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஜமாயிரு ப்ரோக்ராமுடைய செகண்ட் செக்மெண்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த செக்மெண்ட்டில் வந்து நம்ம ப்ராக்டிக்கலான விஷயங்களை குறித்து பேச போகிறோம். ஸோ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்கறதான காரியங்கள், அதுவும் இந்த கடைசி நாட்களில் வேதம் எந்தெந்த காரியங்கள் நடக்கும், இப்படிலாம் மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு வேதம் சொல்லுகிறதோ அதை குறித்து தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது ரொம்ப முக்கியம், ஏன்னா நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்ம 2 தீமோத்தேயு 3 அதிகாரத்தில் தான் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து தேர்ட் டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். தேர்ட் டாப்பிக்கில் என்ன போட்டிருக்குன்னா, வீம்புக்காரராக இருப்பாங்க கடைசி நாட்களில் அப்படி சொல்லி போட்டிருக்கு. ஸோ இப்போது நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்திருக்கிறாங்க. இங்கே வந்திருக்கிறதான ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஸு அவங்களுடைய பேர், அவங்க ஊர் எங்கேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ண பிறகு இந்த டாபிக் பற்றி நம்ம பேசுவோம். So, please introduce yourself. I'm Suganthi from Vellore. Okay, neenga? I'm Lakshmi, Chennai la inda varu. Neenga? I'm Sam Kamlesh from Chennai. No, Ebi Daniel, Chennai. Okay, so ipo na kadaisi naatkal pathi da nama pesrom illaya. So, the kadaisi naatkal la vasanam clear ah potrukku 2 Timothy 3 kodiya kaalangal varum. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் வந்து தற்பெரியராக இருப்பாங்க, பணப்பெரியராக இருப்பாங்க, வீம்புக்காரராக இருப்பாங்கன்னு சொல்லி வசனம் நிறைய டாபிக் பற்றி பேசியிருக்கு இல்லைங்களா. ஸோ அதில் வந்து இப்போ நம்ம இன்றைக்கி வந்து வீம்புக்காரராக இருப்பாங்க அப்படிங்கிறத குறித்து நம்ம பேசலாம். வீம்புக்காரர்னா என்னன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வீம்புக்காரர்னா ஏட்டிக்கு போட்டியாக பண்ணுறவங்க. நம்ம ஒன்று பண்ணிட்டோன்னா அதுக்கு பதில் வந்து ரெட்டை தனியாக பண்ணுற மாதிரி, அது நல்லதில்லை கெட்டதாக பண்ணுறவங்க. ஓகே, ஸோ அது மாதிரி பேசுறவங்க பண்றவங்கள வீம்புக்காரன்னு சொல்லலாம். அதான் வம்புக்கு செய்யறவங்க, திருப்பி செய்யறது வம்புக்குன்னே பண்றவங்க வீம்புக்காரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து நம்ம விலகி இருக்கணும். அதே போன்று அவங்களுடைய அந்த குணாதிசயம் நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ அதுதான் எனக்கு அந்த வீம்புக்காரன் சொல்லும் போது எனக்கு தோணுது. ஸோ அந்த வந்து வாண்டடா ஏதாவது ஒன்று செய்யணுமே செய்யறது, அது வந்து ரொம்ப ஒரு மோட்டிவ் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்யணும்னே செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். அந்த மாதிரி எங்கேயாவது நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோமா வாழ்க்கையில், இல்லைன்னா அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? காலேஜ்லலாம் இருக்கும், ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் இருப்பாங்க. சண்டை போடுவானுங்க, ஒண்ணுமே இருக்காது, அதுவும் நடக்கும். அவங்க காலேஜ்ல பசங்க பஸ்ல எல்லாம் போக போதெல்லாம் ஃபுட்பால் அடிப்பாங்க, பஸ்ல ஆளே இருக்க மாட்டாங்க, டிரைவர் கண்டக்டர் மட்டும் இருப்பானுங்க, வீம்புக்கும் தூக்கிட்டு போவானுங்க. அந்த டைம்ல பார்த்தா இவனுங்க படிச்சிருக்க மாட்டானுங்க, ஒன்றும் பண்ற மாட்டானுங்க, அப்போதான் புக் எல்லாம் கொண்டு போற மாதிரியும் 2-3 கத்து வச்சிருப்பானுங்க. அந்த டைம்ல அது பொண்ணு முன்னாடி போய் பேசுறது நீங்க பாத்திருக்கீங்களா?
பீபிள்னு சொன்னால் பைபிள் காலத்தில் இல்லை முன்னாடி ரொம்ப முன்னாடிலாம் வந்துட்டு டைரெக்டாக அந்த வார்த்தைக்கு ஏற்ற மாதிரியே பண்ணுவாங்க. நம்ம சொன்ன மாதிரி வேணும்னு போய் சண்டை போடுவாங்க. பட் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வந்து அதை டைரெக்டாக வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் இந்த ட்ரெண்ட்க்கு ஏற்ற மாதிரி அரகண்டாக வந்து அவங்க பிரச்சனை பண்ணுறது. சம்டைம்ஸ் வந்து டைரெக்டாக வந்து நான் வந்து வேணும்னு உங்ககிட்ட சண்டை போடுறேன்ற மாதிரி சண்டை போட மாட்டாங்க. சும்மா அடி லைட்டா பக்கத்துல எங்கனா போய் பாயிண்ட் கொடுத்து வந்து சண்டை போட வைப்பாங்க. சோ சண்டை பாம்பு கிழப்பாங்க. சும்மா போறவங்களையும் விட மாட்டாங்க. சும்மா ஆனா இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து சும்மா போறவங்கள கூப்பிடுவாங்கன்றது இல்ல. நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஆளு நல்லா பேசுறவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்கள வந்து நம்ம கீழே மட்டம் தட்டணும்னா நம்மளா ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி அதுக்கு நடுவில் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ ஆக்கி அவங்க வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. இதை வீம்புக்காரர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போலாம் இப்போ ரொம்ப டிஜிட்டல் டெக்னாலஜி வீம்புக்காரர் ஆகிட்டாங்க. ஸோ நிறைய வந்து இப்போ ஆன்லைனில் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் யூடியூப்ல இந்த மாதிரிலாம் நிறைய நடக்குதுல்ல. ஸோ இதுதான் வேதம் வந்து நமக்கு என்ன சொல்லுதுன்னா இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. ஏன்னா இது வந்து நம்ம ஒன்று இந்த கேரக்டரும் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. இன்னொன்று இந்த மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி ஒரு பர்சனை நம்ம பார்க்குறோன்னா இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட். ஏன்னா அவங்க கூட நம்ம ஃபெலோஷிப் பண்ணும்போது நம்ம இப்போ சும்மா இருந்தால் கூட இப்போ நாலு பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோமா, யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசினா கூட நாலு பேர் மேலேயும் வரும். ஏன்னா அப்படி தான் நடக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வீம்புக்காரர் கூட இருந்தனா நம்மளும் அந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிடும். இப்போ பேசுறது சண்டை போடுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு பாயிண்ட்ல சொல்லலாம்னா, இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா பேசாமலே ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துறது. இப்போ ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க, பேசவே மாட்டேன்னு வீம்பு பண்றாங்க. ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க, இந்த விஷயம் இப்படி பண்ணா அவங்களுக்கு அது கஷ்டமாகும்னு தெரியும். தெரிஞ்சும் வேணும்னே அதை செஞ்சு நான் இப்படிதான் செய்வேன், நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஒரு இண்டிவிஜுவல் அப்படி பண்றதுனால பேசி சண்டை போடுறது இல்லை, அப்படி பண்ற காரியத்தை வச்சு இன்னொரு பர்சனுக்கு கஷ்டப்படும். அவங்க அப்படி பண்றாங்க, இது கொஞ்சம் மாத்திக்கிட்ட நல்லா இருக்குமே நம்ம யோசிப்போம். அந்த மாதிரி ஏதாவது ஹர்ட் ஆயிருக்கீங்களா? ஆ, இருக்கேனா. சரிய நடந்துருக்குதா? ஆபீஸ்ல நடக்கும். ஜூனியர்ஸ், அதாவது மேனேஜர் இருப்பாங்க, சீனியர் இருப்பாங்க. ஜூனியர் வருவான், அவன் அவனோட சின்ன பையனா தான் இருப்பான், ஆனா அவனோட டேலண்டட் இருக்கும். அவனுக்கு கொஞ்சம் க்ரோத் வர மாதிரி இருக்கும். மேனேஜர் ரெண்டு பேரு இவன் இந்த இப்பதான் வந்திருக்கு, ஒரு வருஷம் ஆகலையே, நம்மளோட வந்துடுவான் போல இருக்கு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல பேர் வந்துட்டான். மேனேஜர் நம்மளே கூட இன்னொருத்தவங்களுக்கு பண்ணிருப்போம், ஆனா அது தெரியாது நமக்கு. தெரியாம நம்ம உள்ளுக்குள்ள இருந்து நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஏன் இது வந்து இந்த டாபிக்ஸ் அனலைஸ் பண்றோம்னா, இது வந்து பேசும்போது தான் இப்ப நம்ம வந்து ஓகே இதெல்லாம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு, அது நமக்குள்ளே இருக்கக்கூடாது. நம்ம சுற்றிலும் அந்த மாதிரி யாராவது ஒரு நபர் இருக்கிறாரு அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதுதான் வசனம் சொல்லுது, எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது இல்லையா. சில சில பேர் வீம்புக்காரர் எப்படி இருப்பாங்கன்னா, முயலுக்கு மூணு காதுன்னு இருப்பாங்க. நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காது தான் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுற பேச்சு அப்படி இருக்கும். யார் எது சொன்னாலுமே அவங்க வந்து அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. நான் சொல்றதுதான் கரெக்ட், ஏன்னா அவங்க மைண்ட்ல வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் எப்பவுமே வந்து பெர்ஃபெக்டா தான் இருப்பேன், நான் சொல்றது எல்லாமே கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணி பேசுறதுனால ஆப்போசிட் பர்சன் எவ்வளவுதான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணாலும் அவங்க அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. வீம்புக்காரர் அதை பண்ண மாட்டாங்க. சில பைபிள்ல வந்து ஒரு வசனம் இருக்கும், மதியீனனுக்கு அவன் மதியீனத்தின்படியே வந்து நம்ம பதில் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. சோ நம்ம ஒரு விதத்துல நம்ம வீம்புக்காரராக இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம நான் நார்மல் பர்சனாக பர்ஃபெக்டாக இருந்தாலும் வீம்புக்காரர்னு வரும்போது தேடி தான் வர பிரச்சனை நமக்கு. ஸோ அதையும் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னா அவங்க சொல்கிறதுக்கு நம்மளும் ரிப்பீட் பண்ணி பேசாமல் அந்த வசனத்தின்படி கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு அவாய்ட் பண்ணுறது. அவாய்ட் பண்ணுறது கற்றுக்கணும், அவருக்கும் சேஃப் நமக்கும் சேஃப். ஆமாம், ஏன்னா நம்ம கூட கூட பேச பேச வீம்பு ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும். ஆமாம். ஸோ இந்த மாதிரியான குணாதிசயங்கள் வந்து இந்த கடைசி நாட்களில் இருக்கும். ஏன்னா காலங்கள் வந்து இன்னும் கொடிதாய் மாறும் அப்படி தான் வசனம் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா. ஸோ வீம்புக்காரராக இருக்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஏதாவது நம்ம பண்ணுறோமா, யாரையாவது புள்ளி பண்ணுறது, வாண்டடாக பிடிச்சி இழுக்கிறது, வாண்டடாக வம்புக்கு இழுக்கிறது. இல்லைன்னா நம்ம இப்போ சப்போஸ் டீனேஜர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் காலேஜில் இருக்கவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ரேகிங்ன்ற விஷயம் வந்து ரொம்ப ஒரு ராங்கான விஷயம், தேவையில்லாத ஒரு விஷயம். நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது நல்லா இருக்கும், நல்லது.
பட் ராகிங் பண்ணுறதுனால வந்து ஒருத்தருடைய பர்சனாலிட்டி நம்ம அஃபெக்ட் பண்ணுறோம், டிஸ்டர்ப் பண்ணுறோம், அவங்கள ஹர்ட் பண்ணுறோம். அது வந்து அவாய்ட் பண்ணணும், அது வந்து மனம் திரும்பணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம வாழ்க்கையில் அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஸோ வீம்புக்காரரை பற்றி நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த ஒரு டாபிக் கூட இருக்குது. அடுத்தது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அகந்தை, அகந்தை உள்ளவர்கள். ஸோ அகந்தை உள்ளவர்கள்னா என்ன நினைக்கிறீங்க? அகந்தை மீன்ஸ் பெருமை, ப்ரௌடுன்னு இங்கிலீஷில் சொல்லலாம். பட் ஆனால் ப்ரௌடுக்கு பார்த்தீங்கன்னா தமிழில் நிறைய பேர் இருக்கு. பெருமை இருக்கு, தற்பெருமை இருக்கு, மேட்டிமை. உங்க சொன்ன மாதிரி மேட்டிமையில பல இருக்கு. மனமேட்டிமை இருக்கு, மனமேட்டிமை இருக்கு, அழகு குறிச்சதான மேட்டிமை இருக்கு, இல்ல படிப்பு நிறைய படிச்சிருப்பாங்க அது மாதிரி மேட்டிமைகள் நிறைய இருக்கு. எனக்கு ஒரு ஞாபகம் வருது, நம்ம சாதையா ஒரு தாட்டி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும் போது இதை சொல்லியிருக்காரு. அவர் ஒரு தாட்டி ஊழியத்துக்காக ஒரு மலை பிரதேசத்துக்கு போயிருக்காரு இங்க சவுத் இந்தியாவில. சோ கூட வந்த ஊழியர் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய மலை இருக்கு, பாத்தீங்களா எவ்வளவு ஹைட்டா இருக்கு, எப்படி பிரம்மாண்டமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஐயா பாத்தீங்கன்னா அவர் மனசுலதான் நினைச்சிருக்காரு, நம்ம திபத்துலாம் ஊழியம் பண்ணும்போது இதோட பெரிய மலைலாம் பார்த்துருக்கோமே அப்படின்ட்டு அவர் மனசில் நினச்சிட்டார். அன்னைக்கு இரவு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து ப்ரேயர் பண்ணும் போது அப்புறம் ஆவியானவர் உணர்த்திருக்கார், இது மாதிரி நீ மேட்டிமையாக இன்னைக்கு நடந்துக்கிட்ட அப்படின்ட்டு. பட் ஐயாவுக்கு இது ஞாபகம் இல்லை. சரி அப்படி என்ன நம்ம மேட்டிமையாக நடந்தோம், நம்ம எதாவது பேசணுமா அப்படின்னு ஒன்று சரி ஆவியானவர்கிட்ட கேட்கலாம் நம்ம என்ன மாதிரி மேட்டிமை எனக்கு தெரியல அப்படின்னு ஒன்று அப்போ ஆவியான உணர்த்திருக்கார். இது மாதிரி உன் மனசில் வந்து இது மாதிரி சொன்னும் போது நீ இதில் இதோட பெரிய மலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அப்படின்ற ஒரு மேட்டுமையான ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ அது உணர்த்தப்பட்டு ஐயா வந்து அப்புறம் ஒப்புருவாயிருக்கார் ஐயா கத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டு. ஸோ மேட்டிமைன்றது மற்றவங்க கிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் அதை வந்து வெளிப்படுத்தணும்னு இல்லை, அவங்க மனசுக்குள்ளே இருந்தாலும் அதுவும் ஒரு விதமான மேட்டிமை தான், அது அகந்தியானது. மற்றவங்களை வந்து இழிவுபடுத்தி அவங்கள வந்து கஷ்டப்படுத்தி நான் தான் பெரியவன் நீ சின்னவன் அப்படின்றது சொல்லாம மனசு உள்ள பண்ணாலும் அதுவும் தப்புதான் கண்டிப்பா. ஸோ அது வந்து இது ரொம்ப ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். சிலது வந்து வெளியரங்கமா தெரிஞ்சிருமா, வெளியரங்கமா தெரிஞ்சுட்டா கூட பரவாயில்ல, அது யாராவது ஒருத்தர் கரெக்ட் பண்றதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து வெளியவும் தெரியாதா, அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் தான் இல்லையா? சில காலேஜ்ல ராகிங் சொன்னீங்க அதே மாதிரி தான், சீனியர்ஸ் வந்து ஜூனியரை வேற ராகிங் பண்ணாலும் சில டெத்து நடந்திருக்கு. முக்கியமா சில லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் முடிச்சு தனியெலாம் போவாங்கள ப்ராப்ளம் ஆகி நிறையா ஒரு 3-6 மந்த்ஸ் 1 இயர் முன்னாடி நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கேர்ள் அப்படிதான் டெத் ஆயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சில டைம் பெருமைனால நடக்கிற கிரியைகள். பேரண்ட்ஸ் சொல்றத பசங்க கேட்க மாட்டாங்க. எக்ஸாம்பிள் யூத் பசங்கன்னா அம்மா சொல்லுவாங்க அந்த பொண்ணு சம் இஷ்யூ வரும், அப்படியே அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணாதான்னு வாங்க, இவங்க அந்த பொண்ணு தான் வேணும்னு. கடைசியில் பார்த்தா வித்தின் 3 or 6 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்க மாட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் சொல்ல கேட்க மாட்டாங்க, இவன் நான் தான் நான் பிடிச்ச முயலுக்கு 3-6 மந்த்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் லைஃப் வேஸ்ட். அதனால ஸோ இந்த பெருமை வந்து நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு ஒரு பெரிய டேஞ்சருக்கு நேராக கொண்டு போகுது. அந்த பெருமையின் அளவு, நமக்கு பெருமையின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க அதனோட விளைவு வந்து நம்மள அறியாமலே மோசமா போகுது. சோ எல்லா விஷயமுமே வந்து நாம அப்படிதான் நினைக்கிறோம், நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும், நம்ம வந்து எல்லாத்துலயுமே கொஞ்சம் ஹை லெவல்ல இருக்கணும் அப்படின்னு. நம்ம அதனோட ஸ்டார்டிங் லெவல் வந்து காமனா தான் இருக்கும், தப்பு மாதிரி இருக்காது. ஜஸ்ட் நம்மளை வந்து ஒரு ஜென்டலாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உயரணும்னு நினைப்போம். ஆனால் அந்த உயர்வு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க பெருமையும் வந்து அப்போது அந்த ஒரு பெருமை வரணுன்றதுக்காகவே நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்கோம். ஸோ இது வந்து இன்னொரு விதத்தில் என்ன ரொம்ப டேஞ்சர் அப்படின்னா, நம்ம அது மனசுக்குள்ளேயே இருக்குது, நமக்கே தெரியாமல் இருக்குது. அதான் சில டைம் பிளைண்ட் ஸ்பாட்னு சொல்லுவோம். பிளைண்ட் ஸ்பாட்னா நமக்கு உள்ளே இருக்கிற விஷயம் நமக்கே தெரியாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஆண்டவர் தான் நமக்கு உணர்த்த முடியும். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியினால தான் இந்த காரியம் நமக்குள்ளே இருந்தால் அதுலேருந்து விடுதலை பெற முடியும். அது இருக்குன்றதே தெரியறதுக்கே ஆண்டவருடைய உதவி நமக்கு தேவைப்படும். ஏன்னா சில டைம் நம்முடைய ஏதோ ஒரு விஷயத்தில், ஏன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா கேஸ்ட் அது ஒரு பெருமை, ஸ்டேட்டஸ் பெருமை. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பெருமையாக இருக்காங்கன்னா அது வந்து அப்படி தான் நடக்கணும், அப்படி தான் வேணும், இதை நான் விட்டு கொடுக்க முடியாது
இதுதான் எங்களோட இது அப்படின்றது ரொம்ப அகந்தை பெருமை மேட்டிமை அதுதான் குறியுது. அதில் ஒரு சின்ன ஒரு இதாக ஜாயின் பண்ணுவாங்க, கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க, ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணி பண்ணி உயர்த்துங்க உயர்த்துங்க சொல்லி உயர்த்திட்டு வருவாங்க. ஒரு டைம் வச்சுன்னா ஜீசஸ் என்ன பண்ணார், அவனோட டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் மாதிரியோ சீனியர் போஸ்ட் கொண்டு வந்தார். அந்த டைமில் அவன் மாறிடுவான், சின்ன இதை நினச்சி பார்க்க மாட்டான், நம்ம எப்படியும் வந்து நினச்சி பார்க்க மாட்டான். இப்போ எக்ஸாம்பிள், ஒருத்தர் சின்ன பியூன் மாதிரி ஜாயின் பண்ணுறான், ஆனால் அவன் என்ன பண்ண அவன் நல்லா இருக்கும், அந்த டைம் நல்லா இருப்பான். ஜீசஸ் போக 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 அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்சார்ஜ் ஆகிறான். அந்த டைமில் அதுக்கப்புறம் அவங்கள மேட்டுமே வந்து சம்திங் காசு கேஷ்லாம் வாங்குவான், அந்த மாதிரி மாறிடுவானுங்க. ஸோ இந்த பெருமை வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். இதே பார்த்தீங்கன்னா பைபிளில் பார்த்தீங்கன்னா நேபுகாத் நேச்சர் ஒரு சம எக்ஸாம்பிள். என்னன்னா மாஸ்டர் பீஸ் என்னென்னா, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னோடனே மனசில் நினச்சி அதை சொல்கிறதுக்குள்ளே ஆண்டவருடைய தண்டனை இறங்கி வந்துச்சு. அது வந்து ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது, யாக்கோபு 4:6, பெருமை உள்ளவர்களுக்கு கத்தர் தேவனே வந்து எதிர்த்து நிற்கிறாராம். அப்படின்னா நம்ம அது வந்து எந்த அளவுக்கு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம வாழ்க்கையிலும் கூட நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தா ஏதோ ஒரு விதத்தில் இருந்திருக்கலாம், இருக்கலாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் தான் வந்து நமக்கு அந்த வெளிச்சத்தில் கொண்டு வந்து அவருடைய கிருபையினால தான் நம்ம மாற முடியும். ஸோ இந்த தாழ்மைன்றது வந்து ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில். இந்த தாழ்மைன்ற ஒரு குணம் இருக்கும்போது தான் நம்ம பெருமையை ஓவர் கம் பண்ண முடியும். அதனால தான் ஆண்டவர் வசனம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஸோ தாழ்மை உள்ளவர்களுக்கு இப்போ தேவனுக்கு முன்பாக நம்ம தாழ்மையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு அதுதான். இப்போ வந்து சில பேர் தேவனுக்கு முன்பாக கூட பெருமையாக நடந்துக்குவாங்க, கடவுள் இருக்கிறாரா இல்லையா, அவர் என்னை பார்க்குறாரா இல்லையா அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள்லாம் பேசுறதெல்லாம் வந்து தேவனுக்கு முன்பாக பெருமையாக தான் நம்ம நடந்துக்கிறோம். அவங்க ப்ரேயர் பண்ணுற விதத்தில் அது தெரியும். சில பேர் வந்து அந்த ஆயக்காரன் அவங்க ரெண்டு பேரும் ப்ரேயர் பண்ணுவாங்க, அதுவும் வந்து நல்ல எக்ஸாம்பிள். சில பேர் வந்து ப்ரேயர் பண்ணும்போது ஹம்பிளா ஏசப்பா எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் நீங்க தான் கடவுள் இல்லை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் தான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன் கரெக்டா, எனக்கு வேண்டியது பிளஸிங் வரணும்ல அப்படின்னு நினைக்கிறது கூட ஒரு விதமான பெருமை தான். ஸோ இந்த பெருமை வந்து நம்ம ஓவர் கம் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஆனா இந்த நேரத்தில் வந்து யங்ஸ்டர்ஸ்குள்ள நான் வந்து பெருமையை வந்து எப்படி அவங்க கிட்ட வெளிப்படுதுன்னு சொல்றேன்னா, அவங்க பண்ற எல்லா தப்புக்குமே அதுதான் ரீசனா இருக்கும், எஸ்பெஷலி பாய்ஸ். ஏன்னா வந்து அவங்க ஒன்று பண்ணாங்கன்னா கெத்துக்கு தான் பண்றேன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து பேசுறது கெத்துன்னு நினைச்சு பேசுவாங்க, பட் அது ஆனால் அந்த வார்த்தைக்கான ஒரு நல்ல ஒரு அர்த்தமே வந்து பெருமை தான். ஸோ கெத்துனா வந்து தன்னை தனிமைப்படுத்தி எல்லாருக்கும் முன்னாடி காட்டணும், என்ன பெருமையா காட்டணும்னு கெத்துன்ற பேர்ல பல தப்பு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மேக்ஸிமம் வந்து அந்த வேர்ட் வந்து பாய்ஸ் யூஸ் பண்றதுனால நான் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளயும் அந்த பெருமை மறைஞ்சிருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த அகந்தை வந்து அகந்தை பெருமை வந்து கடைசியில அதோட முடிவு என்ன ஆகும்னா லச்சை அவமானம், அதுக்கு நேரம் தான் கொண்டு போகுது. அது வந்து ஆண்டவரை விட்டு நம்ம பிரிக்குது, ப்ளஸ் நம்மளோட முடிவு வந்து லட்சைக்கு நேராக அது வந்து நம்ம தான் வந்து கடைசியில் ஒரு முட்டாளாக நடந்திருப்போம் ரொம்ப பெருமையாக நடக்கும் போது. இப்போ பைபிளில் பார்த்தோன்னா ஆகாப் ராஜாவை பற்றி நம்ம படிச்சிருக்கோம்னா, அவர் நிறைய மேட்டிமையாக பெருமையாக நிறைய காரியம் செஞ்சுருப்பார். ஆனால் அதே ஆகாப் ராஜா மனம் திருந்தி தேவனிடத்தில் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, பார்த்தாயா ஆகாப் எப்படி அப்படிங்கும்போது தேவனோட கிருபை அவங்க மேலே பெருகுது. ஸோ எவ்வளோ தப்பு பண்ணாலும் நம்ம அதை உணர்ந்து தேவனிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டு அழுகும்போது கத்தர் வந்து நம்மளை உடனே மன்னித்து அந்த இறக்கத்தையும் கிருபையும் நமக்கு தர. கண்டிப்பாக இப்போ நம்ம பார்க்குறது நேயர்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாமே வந்து நம்ம கூட தே ஆர் கனெக்டட், தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங். அவங்க கூட வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும் போதே அவங்களுடைய தாட்ஸை வந்து அவங்க நமக்கு ஷேர் பண்ணுறாங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக. ஸோ இது வந்து அவங்களுடைய தாட்ஸ் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த எபிசோடு முடிக்க போகிறோம், முடிக்கிறதுக்கு முன்னாடி வி கோ நா ப்ரே டுகெதர். இப்போ ரெண்டு விஷயத்து குறித்து நம்ம பார்த்துருக்கோம், ஒன்று வீம்புக்காரராக நம்ம இருக்கக்கூடாது, இன்னொன்று அகந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதனால் இந்த மாதிரி நடக்கிறதான மக்கள் மூலமாக நமக்கு எதுவும் ப்ராப்ளமும் வரக்கூடாது. நம்ம அவங்கள விட்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதாக இருக்குது இந்த கடைசி நாட்களில். ஸோ இதுக்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். தனலட்சுமி நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். ஸோ பார்க்குறதான ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் சேர்ந்து நம்ம ப்ரே பண்ணலாம்.
மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, இப்பொழுதும் கூட இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டு இருக்கிற எல்லா வாலிபர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் பார்த்த ஆண்டவரே, ஏசப்பா, இந்த ஆண்டவரே இந்த டாபிக் சம்பி கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்குள்ள இருதயத்தில் இருக்கிற மறைவான மேட்டிமைகளையும் அகந்தைகளையும் வீம்பான காரியங்களையும் நீங்கள் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய ஏழு குத்து விளக்குகளின் மகிமை ஆண்டவரே, அந்த ஏழு குத்து விளக்கின் வெளிச்சம் ஆண்டவரே ஒவ்வொருவரோட இருதயத்துக்குள்ளேயும் சென்று அவங்க இருதயத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்களை வெளிப்படுத்தி அப்பா அதை உம்மிடத்தில் மனம் திரும்பி ஒப்புவிக்கும் பொழுது தகப்பனே, அவர்கள் மீது நீர் இறக்கமாக இருந்து கிருபை செய்து அதை அவர்களை விட்டு விலக்கி போட்டு ஒரு புது வாழ்க்கையை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, பார்த்து கொண்டிருக்கிற எல்லா வாலிபர்களையும் ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா. ஆண்டவர், ஒவ்வொருவரும் உமக்கு முடிவு பரியந்த உண்மை உள்ளவர்களாக இருக்க அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நேயர்களே, இந்த நிஜமாய் இரு ப்ரோக்ராம் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ஸோ நீங்க பார்க்கறதான வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த டாபிக்ஸை கொடுத்ததான உங்களுடைய தாட்ஸ், நீங்க என்ன புரிந்து கொண்டீங்க அப்படிங்கறத குறித்து எங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் நாங்கள் எல்லாரும் உங்களை மீட் பண்றோம். அன்டில் தென், காட் பிளஸ் யூ ஆல்.